guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி அவுட்ஃபிட் வீடியோ தான். So, தீபாவளி வேற கிட்ட வர போகுது. எல்லாரும் தீபாவளிக்கு Dresses எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்மள மாதிரி லேடீஸ்லாம் முன்னாடி ஒரு saree, lehenga அதெல்லாம் எடுக்கணும் அப்படினா முன்னாடியே எடுத்து வச்சு அதுக்கு உண்டான ஆக்சஸரீஸ், ப்лауஸ் அதெல்லாம் ஸ்டிட்ச் பண்ணனும். So, அதுக்காக இந்த தீபாவளிக்கு நான் வந்து கொஞ்சம் lehenga ட்ரை பண்ணலாம் அப்படிን இருக்கேன். அதனால கொஞ்சம் lehengas எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் lehenga. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் வெல்வெட் மாதிரியான cloth and இந்த வீடியோல நான் எடுத்துக்கிற Dresses எல்லாமே under 1000 தான். lehengas எல்லாமே வந்து ஒரு 700 குள்ள தான் நான் வந்து எல்லாமே எடுத்துக்கேன். So, இந்த lehenga வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 நினைக்கிற அந்த price range தான். இதுதான் lehenga சோலியோட skirt. இதுல வந்து என்ன எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் இதுனா இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுல வந்து இந்த கோல்டன் கலர் thread வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா thread மாதிரி வந்திருந்தது. அது கொஞ்சம் ஒரு இதா இருக்க மாதிரி இருந்தது. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்தது. வெல்வெட் வந்து ரொம்ப பியூர் வெல்வெட் மாதிரியான cloth இல்ல, ஸ்லைட் வெல்வெட் மாதிரியான ஒரு cloth தான். நல்ல எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினா இதுல எனக்கு பிடிச்சது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதனோட அந்த துப்பட்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல pink அப்படிங்கறதுனால நமக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நெட் துப்பட்டாவா. சோ இது வந்து இப்படி போட்டு ஒரு ஷால் மாதிரி எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் lehenga. இதுதான் அந்த lehengaவோட பிளவுஸ் இதுலயே அட்டாச் ஆகி வந்திருந்தது. இதுல வர ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வேணா அட்டாச் பண்ணிக்கலாம் எடுத்து. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி அழகா இருந்துச்சு. பட் டாப்புக்கு நெக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அதுலயே எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்க. அதே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இதனோட ஸ்லீவ்ஸ் மட்டும் தனியாக நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு டாப் வந்து பிளைன் பிளாக் மாதிரி போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் lehenga. குவாலிட்டி வைஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. மெயினா இந்த lehengaல பாத்தீங்கன்னா இதனோட கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பிளாக்குக்கு பேபி பிங்க் மாதிரி இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சோ இந்த சோலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலுக்குலாம் போடுற மாதிரியான ஒரு lehenga தான் அது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் lehenga. சோ ஃபிளிப்கார்ட்ல ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல ஃபிளிப்கார்ட்ல இருக்க எத்னிக் வேர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு என்னோட இந்தியன் வேர், அதாவது ஒரு டெய்லி வேரா இருக்கட்டும், ஒரு வெட்டிங் வேரா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி வேரா இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவ் வேரா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னோட எல்லா இந்தியன் வேர்ஸ்க்குமே ஃபிளிப்கார்ட் தான் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல உங்க வார்ட்ரோப்ல உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி சம்ம ட்ரெண்டியான எத்னிக் வேர்ஸ் வந்து அஃபோர்டபிள் ரேட்ஸ்ல ஃபிளிப்கார்ட்ல ஷாப் பண்ணுங்க. சோ ஃபிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியான சாரீஸ் அண்ட் சூட்ஸ் எல்லாமே ஃப்ரம் 200ல இருந்து 10,000 பிளஸ் ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல மறக்காம ஷாப் பண்ணுங்க ஃபிளிப்கார்ட். அடுத்த lehenga என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாஃப் சாரி மாதிரி இருந்துச்சு. இதனோட கலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த lehenga வந்து பாத்தீங்கன்னா இதனோட கலருக்காக தான் எடுத்திருந்தேன். மூணு கலர், ப்ளூலயே மூணு ஷேட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது, ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம ஒரு ஹாஃப் சாரி மாதிரி எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் இதனோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ல வந்து எந்த டிசைனும் கிடையாது, வெறும் ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தென் தாவணி, தாவணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரியான ஒரு டபுள் ஷேடான ஒரு ப்ளூ கலர். இதனோட ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே வர்த்தான ஒரு ட்ரெஸ். இது வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் பார்த்திருந்தேன் இந்த மாதிரி சிமிலரான ட்ரெஸ்ஸஸ். சோ இதுல வந்து இந்த கலர் நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்திருந்தேன். டோட்டலி வர்த் த ப்ரைஸ் இந்த lehenga. சோ இதுதான் நம்மளோட அடுத்த lehenga. நல்ல பிங்க் கலர்ல ஒரு நெட்டட் lehenga. வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எஸ் சைஸ்ல, எஸ் சைஸ்ல இருக்கவங்களுக்கு செட் ஆகும். மத்தபடி கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கவங்களுக்கு இது வந்து பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதனோட துப்பட்டாவும் சேம் அதே மாதிரி ஒரு நெட்டடான ஒரு lehenga தான், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் கிட்ஸ் எல்லாம் இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு lehenga வாங்கி ஸ்டைல் பண்ணலாம். ஏன்னா ஒரு 100-500க்கு இந்த மாதிரி சிம்பிளா வாங்கி போடலாம். சோ இதுதான் நம்மளோட அடுத்த lehenga. இதுதான் இதனோட பிளவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க டிசைனு. நெக் போர்ஷன் அதே மாதிரி இதுல வந்து டிஃபால்ட்டா நெக் அந்த பேட்டர்ன் போட்டே வந்திருந்தது. சோ நம்ம கொஞ்சம் பெருசா வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. கிட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பா போடலாம். அந்த அளவுக்கு ஒரு குட்டியான நெக் மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. சோ குழந்தைங்களுக்கு எல்லாம் போடுறதுக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் lehenga. சோ இதுதான் நம்மளோட அடுத்த lehenga. நல்லா ரெட் கலர்ல பிரைட்டா இருந்துச்சு. ஸோ இதனோட இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கிளிட்டரி பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஜிக்னா பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷிம்மரியா இருக்கும்னு நினைச்சேன். பட் நேர்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டான்ஸ் காஸ்டியூம்க்கெல்லாம் போடணும் அப்படின்னா இந்த lehenga வந்து கண்டிப்பா ஒரு கோ டு ஆப்ஷன் தான்.
And then this is the blouse piece. Blouse is plain blouse. No design is plain. So this is stitch super. And then this is dupatta. This is a size of the so price is a little less. Dupatta is a little bit smaller. This is first time lehengas order. And then this is a netted dupatta. Dupattas the golden particles. We have a silver and black design. Then keela border la vandu in the embroidery design mari kuduthirundanga idellame under 600 ku idu rombave worth ana oru dress da. And then dupatta vandu pathina indha mari netted dupatta da. Then border la vandu indha mari silver zari kuduthirundathu romba alaga irundhuchu idanoda blouse sleeves vandu pathina oru half sleeve ku nammalku endha mari design venuma andha mari kuduthirundanga indha pink ku indha ash color vandu romba attractive a irundhuchu then idhu da idanoda neck oru alavukku nalla konja perusava irukka mari irundhuchu. So, this is a blouse mari stitch panna appadina romba alaga irukum. Indha color vandu enakku romba pidichirundhathu appdin eduthirundha. Indha price ki idu rombave worth ana oru lehenga. So, indha lehengas vandu pathina nam adult use pandra maadhiriyana oru lehenga da. Some extra pieces um vandu kuduthirukanga body ku. So, idu vandu rombave oru worth ana oru lehenga. So, indha anju lehenga da na vandu konja try panna appdin solli eduthirundha indha Diwali ki. Nariya per vandu Diwali ku vandu lehengas podanum appdin nenpinga. Konja ena andha mari lehengas vandu nam adikadi podu மாட்டோ ஏதோ ஒரு அகேஷனா தான் போடுவோம் அதனால கொஞ்சம் अफோர்டபிளா இருக்கட்டும் அப்படி சொல்லி இதல நான் எடுத்துறேன் சோ இந்த வீடியோல வந்த Dresses-லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோ லைக் பண்ணி Outlooks by Nivi channel subscribe பண்ணி இந்த மாதிரி என்ன वीडियोस வேணும் அப்படி சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட கமெண்ட் பண்ணுங்க thanks for watching.